மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 5.4 7வது கணக்குறை உடைய என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஒரு கோட்டு துண்டு ஏ பி ஆனது முனை பி யிலிருந்து சிக்கு அதன் நீளம் 25% அதிகரிக்குமாறு நீட்டப்படுகிறது. அதாவது ஒரு கோட்டு துண்டு சொல்லிட்டாங்க. அந்த கோட்டு துண்டு என்ன கோட்டு துண்டா, ஏபி அப்படிங்கிற கோட்டு துண்டு. இப்போ பியிலிருந்து சி, அதாவது ஒரு சிங்கிற கோட்டு துண்டு என்ன செய்யறோம் அப்படின்னா நீட்டுறோம். அது எத்தனை சதவீதம் அதிகமா இருக்கு அப்படின்னா 25% என்ன செய்யும் அப்படின்னா அதிகமா இருக்கு. எதை கம்பேர் பண்ணும்போது, ஏபியை கம்பேர் பண்ணும்போது. அப்ப ஏபிங்கிறது எத்தனை சதவீதம் இருக்கும், அது ஒரு கோட்டு துண்டு 100%, அப்படிதானே. ஒரு கோட்டு துண்டு, இந்த கோட்டு துண்டுல 25% நீட்டுறாங்க, அதான் என்ன அப்படின்னா சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மொத்த கோட்டு துண்டு இது முழுசாக எடுத்தோம்னா அது எவ்வளவு, 100% இருக்கும். இந்த 100லிருந்து 25% நீட்டுறாங்க, அதைத்தான் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா சின்னு வச்சுருக்கோம். புள்ளிகள் ஏ மற்றும் பி ஆய தொலைவுகள் முறையே -2, -3 மற்றும் 2.1 எனில் சியின் ஆய தொலைவை காண்க. ஸோ ஏங்கிற புள்ளி -2, -3, பிங்கிற புள்ளி 2.1, சிங்கிற புள்ளி தான் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, என்ன சூத்திரத்தை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா நம்ம பிரிவு சூத்திரத்தை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பிரிவு சூத்திரம் அப்படின்னா நமக்கு விகிதம் தெரியணும். சரிங்களா, இது எத்தனை, 100, இது எவ்வளவு, 25. சரிங்களா, அப்போ 1 25 25, 4 25 100. அப்போ நம்ம விகிதம் கண்டுபிடிச்சிட்டோம். விகிதம் என்னது அப்படின்னா 4:1. விகிதத்தை என்ன எழுதுவோம், M:N என்ன எழுதுவோம், அது என்னது அப்படின்னா 4:1. எதாச்சா ஏங்கிற புள்ளி எழுதிட்டோம். அடுத்து என்ன புள்ளி, சிங்கிற புள்ளி நமக்கு தெரியாது. சிங்க புள்ளி தெரியாதுலப்பா, அதை நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா X,Y வச்சுருக்கோம். சரிங்களா, இதை நம்ம எப்படி தரோம், இந்த புள்ளி பிங்கிற புள்ளி, இதை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் பிரிக்கி, எந்த விதத்தில் பிரிக்கி அப்படின்னா 4:1 விதத்தில் பிரிக்கி இடியம் இது என்னன்னு எழுதி. சரிங்களா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். பிரிவு சூத்திரம் ஃபார்முலா தெரியுங்களா, ஓகேங்களா. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சிங்கிற புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, பிங்கிற பாயிண்ட் என்ன வச்சுருக்கோம், 2.1 கொடுத்துருக்காங்களா. ஸோ பிங்கிறது 2.1, எம்ங்கிறது என்னது 4, X2ங்கிறது என்ன வச்சுருக்கோம், சிங்கிற புள்ளி வந்து X வச்சுருக்கோம், ப்ளஸ் என் என்னங்கிறது என்னது 1, X1 அப்படிங்கிற என்னது அப்படின்னா -2, M+N 4+1. அடுத்ததா எம், எம்ங்கிற விகிதம் என்ன இருக்கு, 4 இருக்கு. Y2ங்கிறது என்னப்பா, ஒய்யா ப்ளஸ் என்னங்கிறது 1, திரும்ப Y1 அப்படிங்கிறது -3 பை 4+1 இருந்துச்சு. சரிங்களா, இப்போ என்ன பாருங்க, 2.1 = 4xஐயும் பெருக்கணும்னா 4x, 1ஐயும் -2ஐயும் பெருக்கினீங்கன்னா -2 பை 4+1 எவ்வளோனா 5. 4y பெருக்கினீங்கன்னா 4y, 1ஐயும் -3ஐயும் பெருக்கினீங்கன்னா -3 பை 4+1 எவ்வளோ அப்படின்னா 5. ஓகேங்களா, இப்போ என்ன செய்ய போகிறோம், முதல் புள்ளியும் முதல் புள்ளியும் சமப்படுத்தணும், ரெண்டாவது புள்ளியும் ரெண்டாவது புள்ளியும் சமப்படுத்தணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு புள்ளி என்னது, 4x -2.5 இப்போ இதில் முதல் உள்ளது, இதில் முதல் உள்ளதையும் சமப்படுத்திருக்கோம். அடுத்து ரெண்டாவது உள்ளதையும் ரெண்டாவது, ரெண்டாவது உள்ளதுக்கு 4y -3/5 =1. இங்கிட்ட வகுத்தில் இருக்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது பெருக்கலாம் மாறும். ஸோ 4x -2 2×5. இப்போ என்ன வரும், 4x -2 2×10, 10. இந்த -2 ஈக்குவல் இந்த பக்கம் வந்து என்ன ரெண்டாக மாறும் அப்படின்னா +2 மாறும். ஸோ 4x 10+2, 4x 10 2 கூட்டிங்கன்னா 12. இங்கிட்டு 4 பெருக்கலாக இருக்கிற ஒன்று வகுத்தலாம் மாறும். ஸோ 12/4 அடிவுறுத்தலாம்ப்பா, 4×4 3×12. இப்போ எக்ஸுங்கிற புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம், அது 3. சரி, ஒய் புள்ளி கண்டுபிடிக்கலாமா, இங்கிட்ட வகுத்தலாக இருக்கிற ரொம்ப இதாக மாறும், பெருக்கலாம் மாறும். ஸோ 4y -3 = 1×5. இப்போ 1 5 பெருக்கிங்கன்னா 5 இந்த -3 என்ன மூலம் மாறும்,
ப்ளஸ் மூணாக வரும். ஸோ அஞ்சு ப்ளஸ் மூணு ரெண்டையும் கூட்டுங்க, அஞ்சையும் மூணையும் கூட்டிங்கன்னா எட்டு. இந்த நாலு வகை பொறுத்து இருக்காத்தோம். ஸோ இந்த நாலு கீழே கும்பல் வகுத்தில் மாதிரி ஓடுனாங்க நான்கு, இறினாங்க எட்டு. ஸோ ஒய் கொண்டு ரெண்டு சிங்கிற போய் தானே கண்டுபிடிச்சு போகிறோம். அப்போ புள்ளி சி அப்படிங்கிறது மூணு கமா ரெண்டுன்னு எடுத்து எழுதிட்டிங்கன்னா இந்த சம் முடிந்தது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.